Good morning, students. Today we see about measurement. Measurement அப்படினா என்ன அர்த்தம்? Measurement அப்படிங்கிறது நம்ம ஒரு எந்த ஒரு திங்ஸ் பார்த்த உடனே நம்ம என்ன சொல்வோம்? இது லெந்தா இருக்கு, ஹைட்டா இருக்கு, பிரெத்தா இருக்கு அப்படினு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து மெஷர்மென்ட். மெஷர்மென்ட்னா அளவு அப்படினு சொல்றது. In day to day life we measure many things such as weight of fruits, vegetables and food grains, volume of liquid, temperature of body, speed of the vehicles, etc. So நம்மளோட daily lifeல பாருங்க, நம்ம ஒரு பொருள் ஏதாவது ஒரு திங்ஸ் குறோம், அது ஃப்ரூட்ஸா இருக்கலாம், வெஜிடபிளா இருக்கலாம், ஏதாவது ஃபுட்னா என்ன சொல்லுவோம்? வெயிட் எப்படி வாங்குவோம்? ஒரு இவ்வளவு வெயிட்ல வேணும், ஒரு கிலோகிராம் வேணும், அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி லிக்விட், என்ன லிக்விட் ஐட்டம்னா அதோட வேல்யூம் அப்படின்னா லிட்டர்ஸ்ல வாங்குவோம். அடுத்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கிறது, ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா அதோட ஸ்பீடு, இதெல்லாமே நம்ம என்ன செய்யறோம்? அளந்து பாக்குறதா மெஷர் அப்படின்னு சொல்றது. குவான்டிட்டிஸ் சச் அஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வேல்யூ ஆர் கால்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். சோ இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே என்னென்னது? மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், ஒரு டெம்பரேச்சர், வேல்யூ, இந்த எல்லாமே என்னது? பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எ வேல்யூ and a unit are used to express the magnitude of physical quantity. So ஒரு எந்த ஒரு இதோடையும் ஒரு வேல்யூ, அதோட மதிப்பும் அதோட ஒரு யூனிட், இதையும் எக்ஸ்பிரஸ் பண்றதா என்ன? பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் அஸ்யூம் தட் யூ வாக் 2 கிலோமீட்டர் எவ்ரி டே. இன் திஸ் எக்ஸாம்பிள் 2 இஸ் த வேல்யூ and kilometer is the unit used to express magnitude of distance which is the physical quantity. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்? நீ டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போற அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுல வர இந்த 2 அப்படிங்கிறது வேல்யூ நோட் பண்ணும், கிலோமீட்டர் அப்படிங்கிறது யூனிட்ட குறிக்கும். சோ இது ரெண்டுமே என்னது அப்படின்னு சொன்னா, அந்த டிஸ்டன்ஸ், நம்ம போகக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கான ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் அந்த 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றது. இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ், டிரைவ்டு குவாண்டிட்டிஸ் சச் அஸ் ஏரியா, வேல்யூம் அண்ட் டென்சிட்டி அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜர் குவாண்டிட்டிஸ். ஸோ இந்த லெசன்ல நம்ம என்ன படிக்க போறோம்? ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸும் டிரைவ்டு குவாண்டிட்டிஸும். டிரைவ்டு குவாண்டிட்டிஸ்ல உள்ள ஏரியா, வேல்யூம், டென்சிட்டி, அடுத்து அந்த லார்ஜர் மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜர் குவாண்டிட்டிஸ், இத பத்தி தான் டீடைல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவாண்டிட்டிஸ். ஜெனரலி பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். சோ பிசிக்கல் குவாண்டிட்டிஸ்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம். பிசிக்கல் குவாண்டிட்டிஸ்ங்கிறது என்னது? ஒரு திங்ஸோட வேல்யூ அதோட யூனிட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதா பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம 2 டைப்ஸ் டிவைட் பண்ணுவோம். அது ஒன்று ஃபண்டமெண்டலிட்டி, இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டி. தே ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் டிரைவ்டு குவான்டிட்டிஸ், ரெண்டும் தான் இருக்கும். ஓகே, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொன்னாவே என்னதான் பொதுவாக பேசிக், ஒரு நார்மலா பேசிக்கா ஒரு குவாண்டிட்டிஸ், ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாலும் நம்ம டக்குன்னு நம்மள பார்த்து சொல்லக்கூடியதான் என்னது? ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அப்படிங்கிறோம். எ செட் ஆஃப் பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் விச் கேனாட் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம் ஆஃப் எனி அதர் குவாண்டிட்டிஸ் ஆர் நோன் அஸ் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ். ஸோ ஒரு ஏதோ ஒரு பொருளை நம்ம அதை பார்த்தோம்னா அதுக்கு வேற ஒரு எந்த டேர்ம் கொடுக்க முடியாம அது இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது? ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டின்னு. ஒரு ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ நீங்க பார்த்த உடனே சொல்லுவோம் நம்ம டக்குன்னு, இது பாரு எவ்வளோ லென்த்தா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்ப என்ன செய்யறோம்? அந்த ஒரு திங்ஸ் ஆப்ஜெக்ட பார்த்த உடனே நீங்க என்ன செய்யறோம்? லென்த் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் சொல்லிடுறோம். அதுதான் என்னது? ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்ல உன் கையில ஒரு புக் கொடுத்துட்டா என்ன சொல்லுவோம்? இது எவ்வளோ வெயிட், அந்த மாதிரி மாஸ், அது மாதிரி சொல்றோம். ஆக்குபை பண்ணிருக்கு அதோட ஸ்பேஸ், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி டைமிங்க்கு, நான் இவ்வளோ டைம் நடந்து வந்தேன், இவ்வளோ தூரம் போனேன், அந்த மாதிரி டைம் சொல்றது, இது எல்லாமே என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். தேர் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஆர் கால்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ இந்த
fundamental quantities kunu oru unit kudukrom adha vandu enna solluvom fundamental unit appdin solluvom. There are 7 fundamental physical quantities in SI units. So namatta ethana irukku 7 fundamental quantities irukku adu SI unit oda. SI unit ingiradhu ennadhu system of international units. So indha SI unit nama vera eppadiyume change panna mudiyadhu. Length appdin sonna length ku oru unit kudukrona adu appadiye dhaan irukum. Length oda unit enna namakku theriyum meter. So length enga eppadi neenga koduthinaalum adu meter la vechi dhaan nama adu enna seyalamuniyum measure pannuvom. So length oda unit abdingiradhu adu meter mattum dhaan adula endha changes um engeyume maatha mudiyadhu adu oru vandu international unit. So andha tabular kalatha parunga fundamental quantities and their units. The fundamental quantities koduthutanga ethana irukku sonna 7 fundamental quantities irukku sonna adoda fundamental unit um kodutha first irukadhu length. Length oda unit enna irukum meter. Meter ngiradha enna mark panuvom m. Adutha mass. Mass ku kilogram kg appdi mark panuvom. Adutha time second s. Adutha temperature kelvin k. Adutha electric current ampere a. Amount of substance mole m o l adu. Luminous intensity candela அதுக்கு வந்து cd இதான் வந்து fundamental quantity யும் அதோட units உம் இந்த quantity க்கு இந்த unit தான் வேற எந்த changes இது நம்மள எங்கயுமே change பண்ண முடியாது. Next derived quantities. All other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantity. So or fundamental quantity oda multiplying or dividing panni edha mathematically combine pandrathu kedaikiradha namakku derived quantities appdin solluvom. Example area and volume. Their corresponding units are called derived units. So idukulla unit derived units appdin solluvom. And the fundamental quantity ku fundamental units sonna idukku derived ingrana idu derived units appdin. So இதுக்குள்ள டேபிளர் காலம் டிரைவ்டு குவாண்டிட்டியும் அதோட யூனிட்டும் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஏரியாங்கல அதுக்கு என்ன செய்யணும் லெந்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ அத நாம சொன்னோம் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டியோட மல்டிப்ளிகேஷனா இருக்கணும் இல்ல டிவைடிங்கா இருக்கணும் இல்ல வேற ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்கலி கம்பைனிங்கா இருக்கணும் அதுதான் வந்து டிரைவ்டு குவாண்டிட்டி ஆகும். அப்ப ஏரியாங்கிறதுக்கு லெந்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் அது ஏரியாவா நாம கண்டுபிடிக்க முடியும். அதர் யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வால்யூம். ஒரு பொருளோட வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படினு சொன்னா அதோட லெந்த் பிரெத் ஹைட் மூணையுமே என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த இந்த திங்ஸ் ஆப்ஜெக்ட்டோட லெந்தா இருக்கணும் பிரெத்தா இருக்கணும் ஹைட் மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அந்த ஆப்ஜெக்ட்டோட வால்யூம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அதோட யூனிட் மீட்டர் கியூப். அடுத்து ஸ்பீட். ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீட் இவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் வெஹிக்கிளோட டிராவலிங் டிஸ்டன்ஸும் அடுத்து அதோட டிராவலிங் டைமையும் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டிராவலிங் டிஸ்டன்ஸ் பை டிராவலிங் டைம் அதை பண்ணாதான் நமக்கு கிடைக்கக்கூடியது ஸ்பீட். ஸோ வி ஆல்ரெடி ஸ்டடி அபவுட் திஸ் இன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். ஸோ அதோட நம்மளோட ஸ்பீடோட யூனிட் என்னது மீட்டர் எம்எஸ் பவர் மைனஸ் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன். அடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ். அதுக்கு என்ன வேணும் எலக்ட்ரிக் கரண்ட்டையும் அந்த டைமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அதோட யூனிட் சி. அடுத்து டென்சிட்டி தெரியணும்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம் அந்த ஆப்ஜெக்டோட மாஸை வால்யூமால டிவைட் பண்ணாதான் நம்ம கிடைக்கிறதா டென்சிட்டி. அதுக்கே யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ. ஸோ இதனால பார்த்துக்கோங்க டிரைவ்டு குவான்டிட்டிக்கும் ஃபண்டமெண்டலிட்டிக்கும் எப்பவும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிங்கிறது அது அப்படியே ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தாவே நம்ம சொல்லக்கூடிய அந்த மெஷரிங் யூனிட் மட்டும்தான். ஆனால் டிரைவ்டுங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட மல்டிப்ளிகேஷனாவோ இல்லை அதை டிவைடாவோ இல்லை வேற ஏதாவது மேத்தமெட்டிக்கல் கம்பைனிங்காவோ இருக்கும். ஸோ அப்போ இதான் எக்ஸாம்பிள்ஸ் ஏரியானா லென்த் அண்ட் பிரெத் வந்தால் தான் நம்ம அந்த ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ண முடியும். அதையோட யூனிட்டும் இப்படி தான் இருக்கும் வேற எந்த சேஞ்சஸும் இதில் இல்லை.